மணிரத்னமோட பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆன 6 டேஸில் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் 300 crore கலெக்ஷனை தாண்டியிருக்கு. 6 டேஸோட தமிழ்நாடு கிராஸ் 123.2 crore, கர்நாடகா 18.75 crore, கேரளா 17.3 crore, ஆந்திரா தெலுங்கானா 16.3 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 16.15 crore. ஸோ 6 டேஸோட டோட்டல் இந்தியா கிராஸ் 191.7 crore, ஓவர்சீஸ் 118.3 crore. ஸோ பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆன 6 டேஸோட டோட்டல் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 310 crore. தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வன் அன்ஸ்டாப்பபிள்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு 6 டேஸுமே பொன்னியின் செல்வன் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நாளும் டபுள் டிஜிட் கலெக்ஷனாக கொடுத்துருக்கு. இன்றைக்கி 7வது நாள் ஒர்க்கிங் டே, பட் இன்றைக்கும் அட்வான்ஸ் புக்கிங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கும் இந்த படமாக டபுள் டிஜிட் கலெக்ஷனாக கொடுக்கும் போல. எப்படி இந்த சண்டேக்குள்ளே பொன்னியின் செல்வன் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் 165 crore கலெக்ஷனாக தாண்டிடும். மோஸ்ட்லி சாட்டர்டேவே பாகுபலி 2 தமிழ்நாடு கலெக்ஷனை பொன்னியின் செல்வன் பீட் பண்ணிவிடும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே தமிழ்நாடுல விக்ரமோட கலெக்ஷனும் தாண்டி 200 crore ரீச் பண்ண போகுது. கரண்ட்டாக நம்ம தமிழ் படங்களோட டாப் 3 வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் 2.0, செகண்ட் பிளேஸில் விக்ரம், தேர்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன். ரிலீஸ் ஆன 6வது நாள்லேயே பொன்னியின் செல்வன் 3வது பிளேஸை பிடிச்சிருக்கு. ஃபைனலாக பொன்னியின் செல்வன் எந்த பிளேஸ்க்கு போக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் சர்தார் பிரின்ஸ் மாதிரியான படங்கள்லாம் அக்டோபரில் தியேட்டர்ஸில் மொத்தமாக ஆக்குப்பை பண்ண போகுது. ஸோ ஏற்கனவே அக்டோபர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ண சில படங்களை நவம்பருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நவம்பர் ரிலீஸ்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண படங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே, அசோக் செல்வனோட நித்தம் உருவானம், சந்தனமோட ஏஜென்ட் கண்ணாயிரம், செல்வராகவனோட பகாசுரன், ஐஸ்வர்ய ராஜேஷோட டிரைவர் ஜமுனா, அஸ்வின் காக்குமோனோட பீட்சா 3D மம்மி, சன்னி லியோனோட ஹோம் ஐ கோஸ்ட், தக்ஸ்னு ஒரு மூவி, சுந்தசியோட காஃபி வித் காதல், கண்ணனோட காசேதான் கடவுளடா, வடிவேலுவோட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயம் ரவியோட அகிலன் விஷாலோட லத்தி மாதிரியான படங்களும் நவம்பர் ரிலீஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நவம்பரில் ஒரு வாரமும் நிறைய படங்களை நாம் எதிர்பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைக்காக்காக 2 படங்கள் பண்ண போகிறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. லைக்காவோட அந்த 2 படங்களை எந்த டேரக்டர் டைரக்ஷன் பண்ணுவாங்க பற்றின அப்டேட் இன்னும் வரலை. பரத் வாணிபூஜனோட மிரல் டீசர் நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆக போகுது. நம்ம விஜய் சேதுபதியும் வெங்கட் பிரபுவும் சேர்ந்து இந்த டீசரை லான்ச் பண்ண போகிறாங்க. மிரல் ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. டொயினோ தமஸோட மலையாளம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபாரின்சிக்கோட தமிழ் டப்பிங் கடைசி நொடிகள் அக்டோபர் 14 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. காலங்களில் அவள் வசந்தம்னு ஒரு மூவி அக்டோபர் 28 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இதுவும் ரொமான்டிக் மூவி. ஏற்கனவே ரிலீஸ் ஆன இந்த படத்தோட டீசர் நல்லா இருந்தது. அதே மாதிரி மூவியும் இருக்குமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.